உபகரணம், ஈஸ்வரனுடைய லக்ஷணம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஈஸ்வரனை நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு, அந்த ஈஸ்வரனுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியை ஃபைன் பண்ணுறது சாஸ்திரம். நம்முடைய தன்னுணர்வை பண்படுத்தி பிறகு தன்னுணர்வை நீக்கிறது தான் சாஸ்திரத்துக்கு நோக்கம். ஹோல் வே சாஸ்திரத்துக்கு நோக்கம் என்னென்னா, தன்னுணர்வை பண்படுத்துவது, பிறகு தன்னுணர்வை அறிவால் அழிப்பது, இதுதான் நோக்கம். தன்னுணர்வை அறிவால் அழிப்பதே முக்தி, மோக்ஷம். ஸ்வஸ்வரூபாவ போதேன மோக்தும் இச்சா முமுக்ஷுதா. தன்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதன் மூலம் இந்த தன்னுணர்வை, இந்த அஜ்ஞானத்தை விடுறதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஈஸ்வரனுடைய லக்ஷணம் தெரிஞ்ச பிறகு ஈஸ்வரனை வித்மஹே தீமஹி பிரச்சோதயா, தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரஃப் பிரச்சோதயாத். இது வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கணும், தியானம் பண்ணணும், அவர் அனுகிரகம் பண்ணணும், அதுதான் நமக்கு லட்சியம். ஈஸ்வரனைத்தான் மையமாக வச்சு வாழ்க்கை இருக்கணும். ஈஸ்வரன் தர்மத்தை வச்சு தான் இந்த வாழ்க்கையை நடத்திட்டு போனால் அர்த்த தாரதமியம், காம தாரதமியம், விவகாரத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகளை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் வந்து இதை பண்ணுறது. எப்போவுமே நீ பகவானை சார்ந்துரு, பகவானை டிபெண்ட் பண்ணி இரு, அதுதான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, அது பகவானை எப்படிலாம் நினைக்கணும் அதுக்கு வழி சொல்லி கொடுங்களேன்னா, நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படிக்க போகிற வரைக்கும் பகவானை விடாமல் நினைக்கிறதுக்கு மந்திரங்கள். அதில் நம்ம இப்போ ஸ்நான மந்திரங்களை பார்த்துட்டுருக்கோம். அருகம்புல்லுக்கு ஒரு சூக்தம் பார்த்தாச்சு, தூர்வா சூக்தம் பார்த்தாச்சு, இப்போ மிருத்திகா சூக்தமும் பார்த்து முடிச்சுட்டோம். கையில் அருகம்புல்லு மண்ணை வச்சுண்டு ஜபிக்கணுமா? இப்போ சொல்கிறார் வியாக்கியானக்காரர், சொல்கிறார், ஏவம் தூர்வாம் மிருத்திகாம் ச தட்சிணஹஸ்தே கிரகித்வா. இப்படி அருகம்புல்லையும் மண்ணையும் வலது கையில் வைத்து கொண்டு மந்திரைஹி அபிமந்திரிய, மந்திரங்களால் இப்படி வச்சுன்னு இப்படி சொல்லுவோம். சைவ சம்பந்தம் இப்படி பண்ணுவோம். இப்படி கையில் வச்சுன்னு, நம்ம இப்படி வச்சுன்னு இப்படி சொல்லுவாள் சில பேர். வலது கையில் வச்சுன்னு இடது கையால் மூடிக்கணும். மூடின்ட்டு இதை சொல்கிற மந்திரைஹி அபிமந்திரிய, இல்லாட்டி வெறுமனே சொல்லலாம், பார்த்துட்டு சொல்கிறது அவ்வளோதான். அதை பார்த்துன்னு அருகம்புல்ல பார்த்துண்டு மண்ணை பார்த்துண்டு அதை சொல்கிறது. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி மந்திர அர்த்தங்களோடு அதை தியானம் பண்ணிட்டு பார்க்கறது. அது பண்ணி அபிமந்திரி அபயாதிக்கம் பிரார்த்தியதே துவாபியாம் மந்திராபியாம், அபய பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு வாழ்க்கையில் அச்சம் வரக்கூடாது, எல்லாத்துக்கும் அனாவசியமான விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிறோம். நமக்கு வயசான காலத்தில் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் அதுதானே கவலை. படுத்துனுடப்படாது, என்ன என்ன ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறா, கேட்டால் என்னவோ பண்ணுறது, சாகவும் முடியல வாழவும் முடியல, வாழ்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, சாகணுமேன்னு கவலையாக இருக்குது. எப்படி ஒரு நாளைக்கு இதை பூர்த்தி பண்ணி ஆகணும்? ஆகையினால இந்த என்னெல்லாமோ மனசுக்குள்ள பயமெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்குது மைண்டில் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, வாழ்க்கையை பற்றி நம்ம சரியாக நிறைய ஆட்டோ சஜஸ்ட் பண்ண, இதெல்லாம் ஆட்டோ சஜஷன் கூட சொல்லலாம். இந்த மந்திரங்களை நமக்கு நாமளே சொல்லிக்கிறோம். ஆக இந்த மந்திரம் வந்து அபய பிரார்த்தனா மந்திராக அப்படின்னு சாயணாச்சாரியர் சொல்கிறார். இது அபய பிரார்த்தனை. இப்போ ரெண்டு, இப்போ தூர்வா சூக்தங்கள்லாம் சொல்லி பாபம் போகட்டும், மிருத்திகா சூக்தம் சொல்லி பண்ணிட்டோம், அந்த தூர்வைய ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருக்கோம், மிருத்திகா தேவதைகளையும் ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். இப்போ அபய பிரார்த்தனா பண்ண போகிறோம். மந்திரத்தை நான் படிக்கிறேன், பிறகு அர்த்தத்தை சொல்கிறேன். ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. யத இந்திர பயாமஹே ததோ நோ அபயம் க்ருதி மகவஞ்சக்தி தவ தன்ன பூதயே வித்விஷோ யஹி.